அதாவது நான் நேற்று 10:20 விமானத்தில் இண்டிகோ விமானத்தில் தூத்துக்குடிக்கு சென்றேன். குற்றாலத்தில் 1000-க்கு மேற்பட்ட தேவேந்திர வேளாள குல சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் எங்கள் கட்சியோடு இணைந்தார்கள். அதற்காக நான் தூத்துக்குடி விமானத்தில் சென்று கொண்டிருந்தேன். விமானம் தரையிறங்கியது. எனது இருக்கையின் எண் 3, சோஃபியாவின் இருக்கை எண் 8. நான் 3வது இருக்கையிலிருந்து அவர்களை கடந்து செல்லும் பொழுது விமானத்திற்குள்ளேயே கைகளை உயர்த்தி என்னை நோக்கி எழுந்து பாரதிய ஜனதா கட்சி பாசிச ஆட்சி ஒழிக என்று சத்தம் போட்டார்கள். நான் திரும்பி பார்த்துவிட்டு ஏதோ சின்ன பெண் பேசுகிறார்கள் என்று மறுபடியும் நான் திரும்பினேன். மறுபடியும் அதே கோஷத்தை போட்டாங்க. ஆனால் நாகரீகம் கருதி விமானத்திற்குள்ளே நான் எனது எதிர்ப்பை தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா விமானத்திற்குள்ளே பேசக்கூடாது என்ற விதிமுறை எனக்கு தெரியும். வெளியே இறங்கி கேட்கறதுக்காக நான் நின்று கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே விமானத்தின் பாதுகாப்பு கருதி, மற்ற பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பவும் நான் ஒன்றும் சொல்லலை. விமான வரவேற்பறைக்கு வந்தேன். அப்பொழுது என்னை பார்த்து முறைத்து கொண்டே போனார்கள். அப்போ நான் கேட்டேன், விமானத்திற்குள்ளே இப்படி கோஷம் போடுவது சரியான்னு கேட்டேன். எனது பேச்சுரிமை நான் செய்வேன் அப்படின்னு. நான் அது மட்டும் இல்லை, பல வார்த்தைகளை நான் சொல்ல முடியாத வார்த்தைகளை இங்கே உதிர்த்தார்கள். உடனே நான் சொன்னேன், பேச்சுரிமை இருக்கட்டும், ஆனால் மேடை போட்டு பேசுங்க, நானும் விவாதிக்கிறேன், நீங்களும் விவாதிங்க. விமானம் மற்ற பயணிகளுக்கானது, அத்தனை பேருக்கும் அதே உரிமை இருக்கிறது. உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, அவர்களுக்கு அமைதியாக விமானத்தில் பயணம் செய்யும் உரிமை இருக்கிறது. அதனால் பொது தளத்தில் குறிப்பாக விமானத்திற்குள் இப்படி பேசியது தவறு என்று சொன்னேன். அப்போ கூட அந்த அமைதியை நான் இழக்கலை. ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் நடந்து கொண்ட முறை சாதாரண பயணி போல் இல்லை, பின்னால் ஏதாவது ஒரு இயக்கம் இயக்கி கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வந்தது. அதனால தான் நான் போய் புகார் கொடுக்கும் பொழுது கூட இப்படி கோஷமிட்டார்கள். ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட முறை, கையை தூக்கி கோஷம் போட்டது, சொன்ன வார்த்தைகள், இவையெல்லாம் ஒரு சாதாரண பயணியின் வார்த்தைகளாக இல்லை. அதனால் அவர்களின் பின்புலத்தின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒரு நிமிடம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் என்னோட தொண்டர்கள் எப்போவுமே ஒரு தலைவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க உணர்ச்சி வசப்படுவார்கள். நான் அவர்களை அமைதி காக்க சொன்னேன். அவங்க யாரும் முன்னால் வரலை. அதனால் நியாயப்படி அவர்கள் செய்தது தவறு. இன்னொன்று, அப்புறமா தான் 10:20 என்னோட விமானம், 10:22 அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க என்னென்னா, தமிழிசை என் கூட ஃப்ளைட்டில் வராங்க, நான் இதை மாதிரி கோஷம் போட போகிறேன், என்னை ஃப்ளைட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருவாங்களா அப்படின்னு. அப்படி என்றால் திட்டமிட்டு நான் என் அவங்க விமானத்தில் வரேன்னு உடனே இப்படி நடந்து கொள்வது சரியா? அப்போது இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு எதிராக விமானத்துக்குள்ளே கோஷம் போட்டால் எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? இன்றைக்கி பாருங்கங்க, இந்த வீக்கம் யாரோ வட இந்தியாவில் பேசினாங்கன்னு சொல்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கமலாலயத்தை வந்து அடித்தாங்க. அப்போ ஏற்பட்ட வீக்கம் இது. ஆக இன்டாலரன்ஸ்னால் உங்களுக்கு டாலரன்ஸ் எங்களுக்கு இருக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், நான் எந்த விதத்திலும் சட்ட விதிகளை நான் மீறவில்லை. அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல் ஒரு பெண் தலைவர் என்ற உரிமை எனக்கும் இருக்குது. ஆனால் யார் வேணுமானால் யாரை விடு, ரெண்டு வேறு வேறு கொள்கை உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் விமானத்தில் வரலாம், வரும்போது சண்டை போட்டுக்கலாமா? பேச்சுரிமை தானே இருக்குது. உடனே நீ உன் கொள்கை ஏன் கொள்கைன்னு சண்டை போட்டால் என்ன ஆகும்? மற்ற பயணிகள் இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நீங்கள் நடத்துக்கிற மதிப்பா? என்னை பொறுத்த மட்டில் நான் எந்த விதத்திலும் சட்ட விதிகளை மீறவில்லை. அவர்கள் தவறு செய்தார்கள், நான் அதை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று புகார் கொடுத்தேன். அதற்கு பின்பு காவல்துறையின் நடவடிக்கை, அது காவல்துறையின் பொறுப்பு, அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும். இன்னொன்று, அவர்களோட ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீர்கள் என்றால் எத்தகைய கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதையும், எப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பாஜக எடுத்து கோஷம் போட்டால் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கோஷம் போடுறதுன்ற, இது தேசியம், தேசிய பாதுகாப்பு, இதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். இன்னும் சொல்கிறேன், நான் எந்த தவறும் செய்யலை. யாராக இருந்தாலும் இதைவிட மோசமாக நடந்திருப்பார்கள். நான் விமானத்திற்குள்ள ஒரு வார்த்தை பேசலை, விமானத்துக்கு வெளியே வந்து நான் ஒரு வார்த்தை பேசலை. ஏனென்றால் நான் சமூக அக்கறை உள்ளவர், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இருக்கிறது.
ஆனா அவர்கள் எல்லாம் அப்படி நடந்து கொள்ளவில்லை அதனால் நான் செய்தது சரி விசாரிக்கட்டும் போலீஸ் அவங்க பின்புலத்தை தெரிந்து கொள்ளட்டும் ஒன்றே இல்லனா விடுவிக்கட்டும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து அந்த வழக்கு நீ கொடுத்த புகாரை திரும்ப பெறணும் அப்படி சொல்றாங்க நான் கேக்குறேன் இல்ல நான் அதே அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட கேக்குறேன் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட கேக்குறேன் அவரை ட்விட்டர்ல நான் கடுமையாக கண்டிக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதிர்த்து கோஷம் போட்டா உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதா நீங்க உங்களை எதிர்த்து பேசினா மெட்ரோ ட்ரெயில வந்தவங்கள அடிச்சவங்க நீங்க நீங்க எந்த அளவுக்கு தினகரன் அலுவலகத்தை எரிச்சவங்க நீங்க கருத்து சுதந்திரம் எங்க போச்சு நாங்க அப்படி எல்லாம் செய்யலைங்க எனக்கு எதிராக என் கட்சிக்கு எதிராக ஒரு கோஷம் போட்டிருக்காங்க பொது வழியில் அதுவும் பயணிகளுக்கு மத்தியில் விமானத்திற்கு உள்ளே மறுபடியும் இங்க பதிவு செய்கிறேன் விமானத்திற்கு உள்ளே விமானத்திற்கு உள்ளே நடப்பது மிக தவறு சட்ட விதிகளின் முறை இது மிக தவறு ஆக விமானத்துல வந்து பயணம் செய்றவங்களுக்கு வந்து கீழ போலீஸ் நடந்து வந்து எப்ப கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க எப்ப கொடுத்தாங்க எப்ப கொடுத்திருக்காங்க அப்படி அவங்க சம்பவம் நடந்த உடனே கொடுத்திருக்கணும் எல்லா லாயர்ஸையும் வர வச்சு சாய்ந்தரம் கொடுத்திருக்காங்க எப்ப கொடுக்கறாங்க எப்ப கொடுத்திருக்காங்க எதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க பிரச்சனைக்கு வந்து விமான பாதுகாப்பு சட்டம் இருக்கு அதுபடி அவங்க நடவடிக்கை உரிமை இருக்கா இல்லையா உங்களுக்கு எதிராக எனக்கு விமானத்துல அமைதியா பயணம் செய்யறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்ப உங்களுக்கு எதிராக நான் விமான என்னோட கம்ப்ளைண்ட் பாருங்க நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் நான் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் அவங்க அதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருக்காங்க அது அவரு மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமா இல்ல நான் வாங்க மாட்டேன் சரி அதான் ஃப்ளைட்டுக்குள்ளையா ஒரு நிமிஷம் ஃப்ளைட்டுக்குள்ளையா உங்க வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போடுவாங்களா பேச்சுரிமைனா இருக்கட்டும் இதே மாதிரி ஒரு மேடை போடட்டும் அவங்களும் பேசட்டும் நானும் பேசுறேன் வெளியே வரட்டும் பர்மிஷன் வாங்கட்டும் நானும் பேசுறேன் அவங்களும் பேசுறேன் நீங்களே ஒரு விமானத்துல போறீங்க உங்களை எதிர்த்து ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து கோஷம் போட்டுட்டு நீங்க டாலரேட் பண்ணுவீங்களா அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது அதற்கென்று ஒரு தளம் இருக்கிறது அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது அதனால நான் சொல்றேன் இதே அரசியல் கட்சி தலைவர்களை எதிர்த்து கோஷம் போட்டா அவர்கள் எப்படி சும்மா இருப்பார்களா என்பது எனது கருத்து இன்னும் சொல்ல போனா பேச்சுரிமை இருக்கிறது பேச்சுரிமை நிச்சயமாக இருக்கிறது அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது அதற்கொன்று ஒரு இடம் இருக்கிறது அதற்கென்று ஒரு நேரமும் இருக்கிறது பயங்கர ஆயுதங்களுடன் நம்ம பொதுமக்களை அச்சுறுத்திய மாணவர்களை வந்து போலீசார் வந்து எத்தனையோ விஷயத்துல வந்து வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க ஆனா இந்த ஒரு ஆராய்ச்சி மாணவியை வந்து ஜெயில தனது தமிழிசையுடைய தாக்கத்தினாலதான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காவல்துறையிட்ட கேளுங்க நான் விசாரணை விட்டுருக்கலாமே அப்படின்னு காவல்துறையிட்ட கேளுங்க ஏன்டா கேக்குறீங்க எனது புகார் அழுத்தம் போய் கொடுத்துட்டு இருந்தேனா புகார் கொடுத்துட்டு நான் என்னோட வேலை புகார் கொடுத்துட்டு நான் எனது வேலையை பார்க்க போயிட்டேன் நான் புகார் கொடுத்துட்டு நான் இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் வேற மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம் நான் நேரடியாக ஒரு புகார் கொடுத்து விட்டு நான் பத்திரிகை சகோதரர்கள் தம்பி மேலே எனக்கு சில வருத்தம் எப்படியெல்லாமோ பதிவு போடுறீங்க ஆனால் நேரடியாக ஒருத்தங்களை ஒரு உங்கள் சகோதரியையோ யாரையோ யாரையும் இழுத்து பேசிக்கொண்டே இருந்தால் பரிகசித்து கொண்டே இருந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா அதனால நான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நடந்து கொண்டேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தவறான கருத்து நீங்க அவங்களோட பின்புலத்தை பாருங்க அவ்வளவுதான் எனக்கு